ஆனால் நமக்கு நல்லது செய்தவர்களுக்கு நல்லது செய்யணும், கெடுதல் செய்தவர்களுக்கு ஆப்படிக்கணும். ஐயோ இது பிராமணனுக்கு கொடுக்குறாங்க, பிராமணனுக்கு கொடுக்க ஏன் வீட்டில் செத்தா நல்ல காரியத்துக்கு மட்டும் பிராமணன் வேணும், பிராமணனுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கக்கூடாது தமிழ்நாட்டில். நான் எம்எல்ஏவாக இருந்தபொழுது தான் தமிழக சுடுகாட்டில் இருக்கும் வெட்டியான்களை என் கோரிக்கையின் மூலம் அரசு ஊழியராக்கினேன். பணம் வந்தாதான் சாப்பாடுன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு மாசா மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். நான் என் கோரிக்கையின் மூலம் ஒரு பிராமணன் கோரிக்கை வைத்தேன், இது பிராமணனுக்காக கேட்கல. தமிழகத்தில் பல ஊடகங்கள் மோடி எது சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து பேசி மாற்றி பேசி 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 பேசணும். இப்போதான் ஒரு 25 நாளாக சரியான நடவடிக்கை வர ஆரம்பிக்கிறதுனால அப்படியே சரியான நடவடிக்கை, இது பழி வாங்கும் நடவடிக்கை இல்லை, சரியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய காரணத்தினால ஒழுங்காக ஒத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சிதம்பரம் அங்கே தான் கெஞ்சி கூத்தாடி விபூதியை வாணா, இது என்ன அசிங்கமான பொம்மை இருக்குதுன்னு சொன்ன ஆளெல்லாம் பட்டப்பட்டையாக விபூதியும் சந்தனமும் பூச்சிக்கிட்டு உருண்டு புரண்டு வந்து எல்லா தீட்சிதையும் கெஞ்சி, அந்த காலத்தில் அவன் பண்ணா இவன் பண்ணா முட்டால் 1000 பண்ணுவான். மனு நீதினுங்கிறது வேற, எவனோ ஒரு பிரிட்டிஷ்காரர் சொன்னானே எந்த முட்டாளோ கூலிக்கு எழுந்தவங்க அதை இங்கே ஒரு முட்டால் வாங்கி படிச்சுட்டு இதுதான் மனு நீதி அப்படின்னா அறிவு வேணாமா அவங்களுக்கு? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டம் தான் இருக்குது. உனக்கு பழைய பேப்பர் கடையில் புது புக்கு வாங்க துப்பு இல்லைன்னா பழைய பேப்பர் கடையில் போய் இருக்கிற புஸ்தகத்தில் வாங்கி படிச்சுட்டு இதுதான் சட்டம்னா உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் நீங்கள்? நாம் என்ன செய்யணும்? இந்த தேர்தல் நேரம், தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு சின்ன குண்டூசியை கூட அரசு நமக்கு சாதகமாக, யாருக்கு சாதகமாகவும் செய்ய முடியாது. அப்போ போய் அவங்கள வந்து என்னமோ நாம் ஒரு சிக்கலில் கொண்டு போய் நிறுத்துகிற மாதிரி இபிஎஸ் அரசே செய் அப்படின்னா இபிஎஸ் அவர்களும் இந்த தேர்தலில் நிற்க போகிறாரு, ஓபிஎஸும் நிற்க போகிறாங்க, எல்லாரும் நிற்க போகிறாங்க. ஆனால் நாளைக்கு அதிமுகவினுடைய மேனிஃபெஸ்டோ வரும்போது அந்த மேனிஃபெஸ்டோவில் மோடி அரசாங்கம் அளித்த நம்முடைய குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்ட பொருளாதாரத்தில் நலிந்த 10% இடஒதுக்கீட்டை இந்த அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அமுல்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் போகிறோம். அது தமிழக பாஜகவாக இருந்தாலும் இதுதான் செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நம்ம செய்யணும். ஆனால் எப்போவுமே கோரிக்கை வைக்கும்போது நீங்கள் அதை செய்யணும், இல்லாட்டி அப்படின்னா இல்லாட்டி என்ன பண்ணுவேன் அப்படிம்பாங்க. அந்த இல்லாட்டிங்கிற வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை, நீங்கள் எங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த 10% இடஒதுக்கீட்டினால் தமிழ்நாட்டில் பயன்பெறக்கூடிய 1 கோடி ஓட்டுகள் உங்களுக்குத்தான் கொடுப்போம்னு நாம் சொல்லுவோம். 1 கோடி ஓட்டுங்கிறது சாதாரணமாக இல்லை, 1% ஓட்டில் தோற்று போயிருக்காங்க. அப்போ இந்த விரதம் சொல்லுவோம். இதை யார் எதிர்க்கிறாங்க பாருங்க, யாரெல்லாம் திராவிடக் கழகம் ஆதரிக்கிறதோ அவர்களெல்லாம் இதை எதிர்க்கிறார்கள். திராவிடக் கழகத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம ஓட்டு கிடையாது. இந்த 10% இடஒதுக்கீட்டுக்காக யார் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க? இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கக்கூடாது என்று ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் போய் கேஸ் போட்டிருக்கார். அந்த ஆர்எஸ் பாரதி எந்த கட்சியை சேர்ந்தவரோ அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு கிடையாது. அரசியல் பேசக்கூடாது, ஆனால் நியாயமான விஷயத்தை நம்ம பேசுவோம், யாரையும் திட்டக்கூடாது. ஆனால் நமக்கு நல்லது செய்தவர்களுக்கு நல்லது செய்யணும், கெடுதல் செய்தவர்களுக்கு ஆப்படிக்கணும். ஏன்னா வார வாரம் தேர்தல் நடந்தால் என்ன வேணால் பண்ணலாம், 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல். தவிர வந்து இது நம்முடைய குடியரசுத் தலைவரால் கையெழுத்திடப்பட்ட சட்டம். இன்னொன்று சொல்கிறேன், முற்படுத்தப்பட்ட சமுதாயங்கிறாங்க. எனக்கு எவ்வளோ உறவுக்காரங்க இருப்பீங்க, உங்கள் உறவுக்காரங்க வக்கீலாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜட்ஜாக இருக்கலாம். 69% இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டாங்க, பாக்கி 31% ஓசி. வாட் இஸ் ஓசி? ஓப்பன் கேட்டகரியா இல்லை அதர் கம்யூனிட்டியா? இதை சுப்ரீம் கோர்ட்டில் கேளுங்க, சொல்லட்டும். இன்னி வரைக்கும் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க, எது சாதகமோ அதை மட்டும்தான் சொல்கிறாங்க. அதர் கம்யூனிட்டினா பிரச்சனை இல்லை, ஆனால் ஓப்பன் கேட்டகரிங்கும் போது அதில் 69% அதிகமாக மார்க் வாங்கக்கூடிய எல்லாரும் இதுலேயும் வந்துட்டு
அப்போ என்ன ஆகுது, நிஜமான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் 75%-90% வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது என்பது தான் உண்மை. 69%ங்கிறது பேப்பரில் தான் இருக்குது. தவிர எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் உடனே லைட் எரியல, நம்ம வீட்டில் ட்ரிப் ஆயிடுச்சு, உடனே முதலமைச்சர் திட்டுறது, உடனே நம்ம பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம மோடி அவர்களை சொல்கிறது, இது அவசியம் இல்லை. யார் எந்த இடத்துல, இப்போ நல்ல செய்தி சொல்கிறேன், இதோ இந்த தேர்தல் காலத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் 10% இந்த இடபிள்யூஎஸ் அங்கீகாரம் செய்யப்பட்டு அங்கே வந்து 50 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயோவில், பயோ எம்டெக் பயோவில். அதே போல் கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஆரம்பித்தாச்சு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும் பொழுதே அதற்கு முன்னாடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்று சொல்லி ஆரம்பித்தாச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தட்டில் சாப்பாடு இருக்குது, சாப்பாடே இல்லாத ஒருத்தன் வெளியில் நிற்கிறான். இந்த தட்டிலேருந்து கையை அந்த தட்டிலேருந்து எடுத்து அவனுக்கு சோறு போடாத வரைக்கும், அவனுக்கென்று தனியாக ஒரு 10% சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் இவங்களுக்கு என்ன போங்கு? நான் என்ன கேட்குறேன், உன் சோத்தத்தில் கை வைக்கவே இல்லை இல்லை, அப்போ அடுத்தவங்களுக்கு தனியாக சோறு போட்டால் அதுதான் சமூக நீதியா? கெட்ட வார்த்தை வந்துடும், சொல்லக்கூடாது. சமூக அநீதி தமிழ்நாட்டில் 60 காலமாக நடக்கிறது சமூக அநீதி, வேறு ஒன்றுமே கிடையாது. தவிர வந்து எத்தனை ஜாதிகள் படிக்கட்டுமா, சும்மா பேச்சு சொல்லட்டுமா, ஆங்கிலோ இந்தியர், அப்புறம் ஜனோலோ சால்வேஷன் சர்ச், லண்டன் மிஷன் கிறிஸ்டியன், மங்களா சிரியன் கிறிஸ்டியன், ரோமன் கத்தோலிக்கர், தாவூது, கட்சு, மீர், மைதன் சைபு, நவாபு, செட்டியார், அச்சு வெள்ளாளர், ஆதிசைவர், ஆற்காடு மொழியாளர், ஆரியர், அஞ்சியூர் செட்டியார், ஆற்காடு வெள்ளாளர், அருகுமுல் கூற்ற வெள்ளாளர், ஆரிய வைசிய செட்டியார், பலிஜா நாயுடு, பலிஜா பேரி செட்டியார், பிராமண், அப்புறம் தான் பிராமணர் வருது. இதுலேயே இவ்வளோ பின்னாடி இருக்கும். ஆனா கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு, ஐயோ இது பிராமணனுக்கு கொடுக்குறாங்க, பிராமணனுக்கு கொடுக்க, ஏன் வீட்டில் செத்தா நல்ல காரியத்துக்கு மட்டும் பிராமணன் வேணும், பிராமணனுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க கூடாது தமிழ்நாட்டில். ஐயரே நல்ல மந்திரம் சொல்லுங்க, ஆயா நல்லபடியா போட்டேன், ஏன் நீ எழுத்து போட்டுற வேண்டியதானே, உனக்கு தான் மந்திரமே வேணாமே. அதாவது நான் வந்து மயிலாப்பூர்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், பட்டியல் என்ன தவிர எவ்வளவு பேர் அசம்பிளியில் இருந்தாங்க. ஆனால் நான் எம்எல்ஏவாக இருந்தபொழுதுதான் தமிழக சுடுகாட்டில் இருக்கும் வெட்டியான்களை என் கோரிக்கையின் மூலம் அரசு ஊழியராக்கினேன். பணம் வந்தாதான் சாப்பாடுன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் நான் என் கோரிக்கையின் மூலம் ஒரு பிராமணன் கோரிக்கை வைத்தேன். இது பிராமணனுக்காக கேட்கல, எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைங்க, நீ மட்டும் நல்லா வாழணும்னா சரியா வராது. கொசு பக்கத்து வீட்டுக்காரனை மட்டும் கடிக்கணும் எப்படி வரும், தப்பான விஷயம் அது. இதுக்கு என்னன்னா, சில திமுறு பிடிச்ச குடும்பத்தையே வளர்க்கக்கூடிய, ஆணவம் பிடிச்ச மக்களை முட்டாளாக்கக்கூடிய சில முட்டாள் தலைவர்களால் வரக்கூடிய, அவர்களை ஃபாலோ பண்றவங்களால வரக்கூடிய ஒரு விஷயம். நீ பிராமணனை திட்டா பிராமணன் சின்னவன் ஆயிடுவானா? கமலா ஹாரிஸ் வந்தோன்னு, ஐயோ கமலா ஹாரிஸ், ஐயோ தமிழ்நாட்டுக்கு ஏன் ஐயருன்னு சொன்னேன், அப்போ சொல்ல முடியாது. கமலா ஹாரிஸ் ஐயருன்ட்டா அவ்வளோதான். இப்போ நீங்கள் கமலா ஹாரிஸ் ஐயருன்ட்டு ஒரு மஞ்சள் பையை தூக்கின்னு போய் இந்த வேலையை செஞ்சு கொடுமா, இந்த பேப்பர்லாம் கையெழுத்து போட்டு போட்டு கொடுத்துருவாங்களே. கமலா ஹாரிஸ் அமெரிக்கன் சிஸ்டம் எதுவோ அதைத்தான் செய்வார்கள், அதுதான் அடிப்படை. சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறாங்களா சொல்லு. 69% நீங்கள் வச்சுக்கோங்க, இப்போ இப்போ கூட வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, யார் அப்செக்ட் பண்ணுறாங்க? ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது 69%க்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு உள் இட ஒதுக்கீடு 7.5 சீர்மரபினர் கொடு அந்த 69%க்குள்ள. ஆனால் வெட்கக்கேடான விஷயம் என்னவென்றால், நம்ம அரசுக்கிட்ட ரிசர்வேஷன் இல்லாத எந்த ஜாதியினுடைய எந்த தகவலும் கிடையாது, இதுதான் உண்மை. 69% இருக்கு. நீங்க ஜாதி ரீதியாக தான் கடைசி வரைக்கும் எல்லாருமே ஆட்சி நடத்த போறீங்கன்னு சொன்னா, பேசாம என்ன, நீங்க பேசாம எத்தனை ஜாதி எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் எடுத்துருங்க, தப்பே கிடையாது. இப்ப வரும்போது வேல் வெற்றிவேல் கட்டுறாங்க, எனக்கு ஓம் நமோ நாராயணன் கத்தணும்னு இருக்கு, அதனால நான் அவருக்கு எதிரியா கிடையாது. கடவுளை நாம் பல விதமாக நம்ம கும்பாடுறோம், அதுக்காக நீ வேல் வெற்றி வேல் தான் சொல்லணும்னா அவசியமே இல்லை. எங்கள் குலதெய்வம் முருகன் தான்,
ஆனால் நம்ம வந்து வெங்கடாஜலபதியும் கும்பிடுவோம், இந்த பக்கம் சிவனையும் கும்பிடுவோம், பார்சாதி கோயிலுக்கும் போவோம், கபாலி கோயிலுக்கும் போவோம், காளியாத்தா கோயிலுக்கும் போவோம், இங்கே இருக்கிற முப்பாத்தம்மன் கோயிலுக்கும் போவோம், துண்ணாத்தம்மன் கோயிலுக்கும் போவோம். நான் அது இந்துக்களுடைய வழிபாட்டு முறை, அதில் நீ உனக்கே நம்பிக்கை இல்லை, பிபிடி கொடுத்தா அழிச்சிட்டு கீழே போட்டுடுறேன். அப்போ நான் விபூதி இட்டுக்கிறவனை பற்றி நான் என்ன பண்ண அப்படி நாங்கள் என்ன சாப்பிட்ணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. மாட்டுக்கறி விஷயத்தில் சொல்லலையா? மாட்டுக்கறி விஷயத்தில் என்ன சொன்னாங்க? மாடுகளை வெட்டக்கூடிய இடத்தை அங்கீகாரம் செய்யக்கூடிய இடத்துல வெட்டுங்கன்னு தான் மோடி சொன்னாரே ஒழிய நீ மாட்டுக்கறி சாப்பிட்ணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் தமிழகத்தில் பல ஊடகங்கள் மோடி எது சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து பேசி மாற்றி பேசி 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 பேசணும். இப்போ தான் ஒரு 25 நாளாக சரியான நடவடிக்கை வர ஆரம்பிக்கிறதுனால அப்படியே சரியான நடவடிக்கை, இது பழி வாங்கும் நடவடிக்கை இல்லை, சரியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய காரணத்தினால ஒழுங்காக ஒத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன், மயிலாப்பூரில் என்ன எனக்கு ஐயர் மட்டுமா ஓட்டு போட்டாங்க? இதோ அந்த பக்கம் மசூதி இருக்குது, அந்த மசூதியில் பிரச்சனை வந்து நான் போய் நின்னேன். அந்த ஒரு தடவை அவங்க காலனி அங்கே இருக்கிற இடத்துல அதை கொளுத்தி விட்டாங்க, அங்கே போய் நின்னேன். மீனவர்கள் இருந்தேன் இங்கே தமிழ். இங்கே வந்து ஒரே ஒரு விஷயம், உண்மையான ஒரு விஷயம் என்ன, மயிலாப்பூரில் யாராவது எம்எல்ஏ கேண்டிடேட் போடணும்னா அவர் ஒன்று பிராமணனாக இருக்க வேண்டும் அல்லது மீனவ அமைப்பை சார்ந்தவராக இருக்கணும். அப்போ தான் இங்கே வந்து அதான் பாப்புலேஷன் அதிகம். ஆனால் ஜெயிக்கக்கூடியவர் எல்லாருக்கும் ஒரு நண்பனாக இருக்கணும், அதுதான் முக்கியம். வேலூர் இப்ராஹிம் இருக்கார், அவர் முஸ்லீம், ஓகே சிறுபான்மையர். ஆனால் அவருக்கு இருக்க அறிவில் எனக்கு 10% கூட இல்லையே, அத்தனை மேட்ரு அவர் பேசுகிறாரு. அப்போ என்னை விட அவர் உயர்ந்தவர் தானே, ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தர் உயர்ந்தவர். ஆனால் என்ன சொல்கிறேன், அவர் எங்கிட்ட வரனால உடனே அவர் தொப்பியை கட்டிட்டு பிபூதி வர வேண்டியதில்லை, நான் அவர்கிட்ட போகும்போது உடனே குல்லாவை போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறேன் போக வேண்டியதில்லை. நாமாக இருப்போம், ஆனால் நண்பர்களாக இருப்போம், அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் நான் என் தட்டில் என்ன சாப்பிட்ணும், நான் என்ன கும்பிடணும், நான் என்ன படிக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த மிகப்பெரிய விஷயம். இதோ இன்றைக்கி கூட இருக்குது, டைம் இருக்குது, இன்னும் 2 நாளாகும் 3 நாளாகும் மேனிஃபெஸ்டோ வரத்துக்கு. அந்த கட்சிகள் மேனிஃபெஸ்டோ, இந்த 1 கோடி ஓட்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 74 இந்த இடபிள்யூஸ்னால் பயன்பெறக்கூடிய ஜாதிகளுடைய உறுப்பினர்களுடைய 1 கோடி ஓட்டுகள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசைப்பட்ட விஷயத்தை, அந்த ஒரு விஷயத்தை, எம்ஜிஆர் ஆசைப்பட்ட ஒரு விஷயந்தான் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி அண்ட் வேலை வாய்ப்பு, அதை நிறைவேற்றியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆகவே இந்த மேனிஃபெஸ்டோ, பிஜேபி மேனிஃபெஸ்டோ, ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் கண்டிப்பாக இது இடம்பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே இதை கண்டிப்பாக யார் எதிர்க்கிறாங்கங்கிறது தெரியும், அவங்களுக்கு நம்ம ஓட்டு இல்லைங்கிறத தீர்மானமாக வைத்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்லுவார், நமக்கு யார் வேணுங்கிறத விட யார் வேண்டாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பாங்க. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இந்த ஓட்டு போடுற விஷயத்தில் நமக்கு யார் வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானமாக இருந்துட்டா தமிழ்நாடு ஹாட்ரிக் அடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம் நமக்கு நிறைய விஷயம் இருக்குது பாஸ், நம்ம வந்து எதுவுமே பேசலை. நான் மனு நூலில் யார் மனு நூல் வச்சுருக்கோம், என்னை கூட தான் ஒரு தடவை கலைஞர் கேட்டார், நேற்றுக்கு நூல் வெளியிட்டீங்களா மின்னர், நான் தினசரி நூல் வெளியிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னேன். அதை ரசித்தார், அது வேறு காலகட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் பன்னிக்கு பூனல் போடுறேன்னு சொன்னபோது கொதிச்சு எழுந்தாங்க, கவலைப்படாதீங்க, அப்போ பையனுக்கு போடுறான், நம்ம ஏன் கவலைப்படணும்னு சொன்னேன்னா. என்றைக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் அப்படி பிராமணர்களை பற்றி தப்பாக பேசினோம், அவர் வீட்டு வாசல்லையே நம்ம மீட்டிங் போட்டு 6000 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப குறைச்சலான கூட்டம். ஆனால் இந்த குறைச்சலான கூட்டத்துக்கு காரணம் யார் பேசுகிறாங்கன்னு நம்ம போடலை. அதை போட்டிருந்தாக்க ஓகே, ஃபோட்டோ போட வேண்டாம், யார் பேசுகிறார்கள் என்பதை நாம் தெரியப்படுத்தியிருந்தால் இங்கே இருக்கிற சேர்ஸ் பத்தாது. ஆனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இதோ இருக்க மாட்டிங்களா, இதோ இருக்க அத்தனை வீடியோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க பாருங்கள். இது நாளைக்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 50 லட்சம் பேருக்கு இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அது போகிறோம். காரணம் அதுதான் முக்கியம் நமக்கு.
நியாயம். நமக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களுக்காக நிஜமாவே பிரியாணி போட்டு 250 ரூபா கொடுத்து லாரியில் ஆளை கொண்டு வந்து அப்புறம் 250 ரூபாயில் 100 ரூபாயை கமிஷன் வச்சு 150 ரூபா கொடுத்து பிரியாணியில் லெக் பீஸ் மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் புளியோதரையை கலந்து அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன உண்டோ அதை நம்ம செய்கிறோம். அதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு யாருக்கு ஓட்டு என்பதைத்தான் நாம் தீர்மானிக்கிறோம். நமக்கு ஆதரவு கொடுப்பவர்களுக்கு நாம் ஆதரவு அளிப்போம். நம்மை ஆதரிக்காதவர்களுக்கு இதுவரை எதிர்த்தவர்களுக்கு இப்பொழுது பாடம் புகட்டுவோம். அதுதான் நான் சொல்கிறேன். அதை நாம் செஞ்சுக்கணும். அதற்கு பிறகு இந்த இதை படிக்கலாம். அதெல்லாம் இந்த மீண்டும் இந்த இதை பிடிச்சிட்டு நிற்க வேண்டிய அவசியமெல்லாம் இனிமேல் கிடையாது என்பதை சொல்லுகிறேன். திரு சிவநாராயணன் அவருடைய பெருமுயற்சி, அவருக்கு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை ஜுரம் வந்துடும், அந்த அளவுக்கு தன்னை எக்ஸர்ட் பண்ணிக்க கூடியவர். பட் வேர்ல்ட் பிராமின் ஆர்கனைசேஷன் வச்சு அவர் பண்ணிகிட்டு இருக்கார் பாருங்க. இப்போ 74%-80% தொகுதிகளில் ஓட்டுக்களை தீர்மானிக்க இடத்தில் பிராமணர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அது எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு சில பேர் பேசலாம். அந்த 80 தொகுதிங்கிறதுக்கு உதாரணமாக தமிழ்நாட்டில் 30,000 ஓட்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மயிலாப்பூர், டி நகர், ட்ரிபிளிகேன், ஆலந்தூர், வேளச்சேரி, நங்கநல்லூர், குரோம்பேட், தாம்பரம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் 20,000 பேருக்கு மேற்பட்டவர்கள்லாம் விருகம்பாக்கம், அண்ணா நகர், பெரம்புத்தூர், பெரம்பூர், அம்பத்தூர், ஆவடி, வில்லிவாக்கம், குளத்தூர், திருவள்ளூர், காட்பாடி, வேலூர். வேலூரில் 8,000 ஓட்டில் தோற்று போனாங்க. ஆனால் வேலூரில் 38,000 பேர் பிராமின்ஸ் இருக்காங்க. அப்போது 8,000 ஓட்டில் ஏன் தோற்று போனாங்க? பிராமணர்கள் என்றால் பிராமணர்களுடைய ரெப்ரசன்டேஷன் வேணும் எல்லா இடத்துலையும். அசம்பிளியில் 234 சீட்டு இருக்குன்னா கொடுங்க, 10 பேர் பிராமின் அசம்பிளியில் இருக்கணும். அதற்கு உண்டான முயற்சியை நாம் எடுக்கணும். அதை விட்டுட்டு நான் பிராமண சங்கம் வச்சுருக்கேன், கோலம் போட சொல்லுவேன், பாட்டு சொல்லி கொடுப்பேன், ஸ்லோகம் சொல்லி கொடுப்பேன்னா அதெல்லாம் பிராமணனாக பிறந்த அப்பா அம்மா எல்லோரும் சொல்லி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. நம்ம ஆர்கனைசேஷனில் சோஷியல் ஸ்டேட்டஸை பண்ணி கொடுக்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தவிர பாருங்கள், சிதம்பரம் அங்கே தான் கெஞ்சி கூத்தாடி விபூதியை வாணா, இது என்ன அசிங்கமான பொம்மை இருக்குன்னு சொன்ன ஆளெல்லாம் பட்டப்பட்டையாக விபூதியும் சந்தனமும் பூச்சிக்கிட்டு உருண்டு புரண்டு வந்து எல்லா தீட்சிதையும் கெஞ்சி 3,000 ஓட்டில் ஜெயித்தாங்க. அந்த சிதம்பரம், மாயவரம், கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, திருமயம், திட்டக்குடி, திருச்சி, ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், லால்குடி, கரூர், சேலம், எடப்பாடி, மேட்டூர், நாமக்கல், ஈரோடு, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலத்தில் 10,000த்துக்கு மேலே பிராமணர்கள் இருக்கிறார்கள். திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திண்டுக்கல், தேனி, பெரியகுளம், பெரியகுளத்தில் எத்தனை பிராமின்ஸ் இருக்காங்க தெரியுமா? கோடி, மதுரை, கோவில்பட்டி, சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பா சமுத்திரம், கல்லடை, குறிச்சி, சேரன்மாதேவி, பாபவிநாசம், திருவடை மருத்துவர், பிரம்மதேசம், வாங்கண்ணா, பிரம்மதேசம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி வரைக்கும் நாம் இருக்கோம். ஆனால் நாம் இருக்கோம் சொல்லலை. நாம் எல்லாரும் இருக்கோம் தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ கிடையாதுன்னு சொன்னால் நாம் ஒன்று சேர்ந்தால் யாருமே கிடையாது. அவ்வளோதான். அதை நான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு மீட்டிங்லேயும் முதலமைச்சருக்கு சவால் விடுறேன், அரசுக்கு சவால் விட, இந்த சமயத்தில் அரசுக்கு சவால் விடக்கூடிய நேரம் அல்ல. முடி எப்போ தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களோ அவ்வளோதான், வேலை கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. எந்த வண்டி வந்தாலும் போலீஸ் நிறுத்தி திறந்து பார்க்க தான் சொல்லுவாங்க. அது ஹெச் ராஜா வண்டியாக இருந்தாலும் சரி, ஹெச் விசேகர் வண்டியாக இருந்தாலும் சரி, என்ன சார் வணக்கம் சார், கொஞ்சம் இறங்குங்க சார்னு கொஞ்சம் மரியாதையாக சொல்லி பண்ணுவோம். ஆனால் இப்போ எல்லாரையும் மரியாதையாக தான் சொல்லணும்னு டிஜிபி சொல்கிறார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, சட்டம் என்பது நம்ம ஊரில் டிஜிபியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறது தான் நம்ம ஊரில் இருக்கணும், இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆகவே இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நமக்கு வந்து இந்த 100 விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இந்த குடுமி அறுப்பு, பூணூர் அறுப்பை தடுத்து நிறுத்தியது முதல் முறையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நமக்கு நல்லது செய்தவர்களை வாழ்நாள் முழுக்க நாம் மறக்காமல் இருக்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கை காட்டுறீங்க, இப்படி காட்டுறீங்களா, 2 விஷயங்கிறதுக்காக சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், நான் கூட்டணி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்படி காட்டுவேன், அப்படி வேணும்னா அப்படி காட்டிப்பேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மீட்டிங் நீங்கள் ஆளுக்கு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லணும், வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். புரியுதா? என்னை விட சிறப்பாக பேசக்கூடியவர்கள்லாம் மேடையில் இருக்கிறார்கள்.
அதனால் இது வந்து இது முதல்ல நம்முடைய தேசம், அடுத்தது நம்முடைய மதம், அடுத்தது நம்முடைய ஜாதி, அடுத்தது குடும்பம், அதுக்கப்புறம்தான் பார்க்குற வேலை இருக்கிற கட்சி எல்லாமே. இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுடைய அறிக்கை, அது எச்ராஜா அவர்கள் இன்னும் சிறப்பாக சொல்வார்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் பிஜேபி மேனிஃபெஸ்டோவும் அதிமுக மேனிஃபெஸ்டோவிலையும் கண்டிப்பாக இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் அமுல்படுத்துவோம் என்ற இரண்டு வரிகள் இருந்தால் 1 கோடி வாக்குகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்பதை அனைத்து சமூகத்தினர் சார்பிலும் நான் சொல்லிக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாரும் தயவு செஞ்சு 60 வயசுக்கு மேலே ஆனவங்க, சுகர் பிபி இருக்கிறவங்க போய் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் கூட இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். மாஸ்க் இல்லாத போகாதீங்க. கொரோனா எங்கேயும் போகலை, இங்கே தான் மறைஞ்சி மறைஞ்சி நிற்குது. அதனால் யாருக்கிட்டையாவது போகும்போது அவன் தும்மும்போது தான் தெரியும், 2 நாள் கழித்து தெரியும். தயவு செஞ்சு பண்ணுங்க. இன்னைக்கு மோடி உடம்பு குணமாகிறதுக்காக நம்ம யாரையும் ஊசி போட்டுக்க சொல்லலை. ஆனால் மோடி அவர்கள் ஊசி போட்டுக்கொண்ட பிறகு பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் போட்டுக்கிறாங்க. அது வரைக்கும் இதில் சைடு எஃபெக்ட் வரும், அது வரும், இது வரும் சொன்னவங்க தேச துரோகிகள். சைனாவுடைய மருந்தை இந்தியாவில் விற்க முடியலையே அப்படிங்கிற போங்கில் சொன்னவங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்தியா தான் உலகத்தில் 120 நாடுகளுக்கு மேலே அத்தனையோ கோடி மருந்துகளை நாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவே 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போ கப்பல் வரும், எப்போ வேக்சின் வரும் நாம் வெயிட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி எப்போ நம்ம பிளேன் வரும்னு வெளிநாடுகள் காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் பிறந்திருக்கிறோம், அப்படிப்பட்ட தமிழகத்தில் நாம் இருக்கிறோம். அதே சமயம் 1வதுலேருந்து 8வது, 8வது, 9வது, 10வது, 10வது வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேருமே வீட்டில் அப்பா அம்மாவை நச்சரிக்கிறாங்களாம், நீங்கள் இபிஎஸ்க்கு தான் ஓட்டு போடணும், அவர் தான் எங்களை பாஸ் போட்டார் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு அப்பா அம்மாவை விட்டாங்க. ஸ்கூலுக்கு இருக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், ஆனால் ஸ்கூல் லீவ் இருக்கணும், எக்ஸாம் எழுதணும், ஆனால் பாஸ் பண்ணணும். இதற்கு சரியான விஷயம் ஒரே தீர்வு, தொடர்ந்து கொரோனா இருந்தால் தான் சரியாக வரும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதை நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். ஆனால் எதிர்கட்சிகள் 1000 சொல்லுவாங்க, அவ்வளோ பணம் இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி அடித்த பணமே நமக்கு அவ்வளோ இருக்கிறதுனால அவ்வளோ சொல்கிறாங்க. அந்த குறைகள் சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். ஒரு புருஷனுக்கு தம் பொண்டாட்டிக்கு 15 வருஷமாக காது கேட்கலன்னு ஒரு ஃபீலிங். அதனால் இந்த டிவியில் வர டாக்டர், அதாவது டிவியில் காது கேட்காத டாக்டர்னு வருவாங்க, அந்த இதுக்கு சொல்கிறேன், காது கேட்காத குணப்படுத்துகிற டாக்டருக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க, என் பொண்டாட்டிக்கு காது கேட்கலைன்னு. அவர் உடனே லெட்டர் போடுறேன், அதாவது எந்த தூரத்துலேருந்து காது கேட்கலன்னு பாருப்பா. வாசல்லேருந்து கேட்கலைன்னா மருந்து விலை குறைச்சல், அப்படியே ஹாலு ரூமு கிட்ட வந்து கேட்கலைன்னா மருந்து விலை ஜாஸ்தி. சரின்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறான், எப்படியாவது மருந்து விலை குறைச்சலாக இருக்கணுமே அன்ட்டு. வாசல்லேருந்து வந்தால் மரகதம் என்ன டிஃபன் பண்ணிடுறாங்க, அங்கே சமயக்கட்டில் அந்தம்மா தோசை திருப்பி வச்சு எதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்பலை அந்தம்மா, ஐயோ ஐயோ என்ன மருந்து விலை ஜாஸ்தியாகிடும் போல் இருக்கேன்னு கொஞ்சம் உள்ளே போகிறேன். ஹால்லேன்னு சொல்கிறான், மரகதம் நான் வந்துக்கிறேன், என்ன டிஃபன் பண்ணியிருக்கிறேன். மரகதம் திரும்பலை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டான், மரகதம் நான் வந்துருக்கிறேன், என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன். திரும்பலை மரகதம், ரொம்ப கோவம், கிட்ட போய் தோலை பிடிச்சி உலுக்கி, மரகதம் நான் வந்துருக்கிறேன், என்னாடி டிஃபன் பண்ணியிருக்கிற. உடனே அந்த மாவு கரண்டியை வச்சுட்டு அப்படியே கோபத்தோடு சொன்னாங்க, அட பாவி மனுஷா, தோசை சுடுறேன்னு 10 வாட்டியாக கத்துறேனே காதல வழியான்னு கேட்டேன். ஸோ நம்ம குற்றம் சொல்கிறான்னு காம இருக்கா, அவனுக்கு தான் 10 வருஷமாக காதுக்கு கேட்கல, மறந்து போச்சு என்ன ஆட்சி நடத்தணும் எல்லாம் மறந்து போச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கரண்ட்டு கம்பியை தொட்டால் சாக்கடிக்கும், முன்னெல்லாம் அலம்பி விட்டுட்டு இருந்தோம், அதை தொடச்சி விட்டுட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், கம்பியிலெல்லாம் பிடிச்சி விளையாடினாங்க. முடியுமா, 16 மணி நேரம் இப்படி பண்ண முடிஞ்சது, தூங்கும் போது டக்குன்னு கரண்ட் வந்துட்டு போயிடும், கடவுள் மாதிரி எப்போ வரும் எப்போ போகும் தெரியாது, அந்த மாதிரிலாம் இருந்து இப்போ பாருங்க இருக்கு. இந்தியாவினுடைய முன்னேற்றத்துக்கு போய் எந்த ஒரு ஸ்டேட் காரணமாக இருக்குன்னு போய் குஜராத்தை போய் பாருங்கள், ஜப்பான் அளவுக்கு அதை கொண்டு போயிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி தமிழ்நாடு பல இடங்களில் முதலிடத்துக்கு வந்திருக்கு. இந்த முதலிடத்துக்கு வருவது இன்னும் முதலிடத்துலேயே தக்க வைக்க வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசு மீண்டும் வரும்பொழுது இந்த 10% இடஒதுக்கீட்டை நீங்கள் நிச்சயம் அங்கீகாரம் செய்து நடைமுறைப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
முக்கியமான ஒரு விஷயம், ராஜா அவர்கள் வேற ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு, தேவநாதன் வரையன்றிருக்காரு. அப்புறம் நம்ம அர்ஜுன் சம்பத், அர்ஜுன் சம்பத்லாம் அவர் வந்து ஏரியாவுக்கு குரல் கொடுக்குறதில்ல, இந்தியாவுக்கே குரல் கொடுக்குறவர். ஸ்ரீலங்காவில் பிரச்சனையா இங்கேருந்து அர்ஜுன் சம்பத் குரல் ஓங்கி கேட்கும். பாகிஸ்தானா பிரச்சனை, இங்கே தான் நான் பேசுகிறேன் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எதிர்த்து பேசுவார் இவர், இந்தியாவுக்காக பேசுகிறவர். ஏதோ இதோ நம்ம இப்ராஹிம் வேலூர், வேலூர் இப்ராஹிம். ஸோ இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க பேசுவாங்க. அஸ்வத்தாமன் கேட்கவே வேணாம், அவர் ரொம்ப பேச மாட்டார், உடனே கேஸ் போட்டுருவார். நான் அன்றைக்கு நாள் கேட்குறேன், சார் விழுப்புரத்தில் இருக்காங்க, எங்கேருந்து வேணால் இருக்க ஒரு கேஸை மட்டும் போட்டு விடுங்க அண்ணா, அது இப்போ பிடிக்க வேணான்னு சொன்னேன். அதுதான் வெயிலாக இருந்தால் மறைச்சிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. இப்போ ராத்திரி வேறு, நீங்கள் இவ்வளோ பெரிய லைட்டு வச்சுருக்கோம், இங்கே போய் டார்ச் எடுக்கிறீங்கிறீங்களே, சரியாக வருமா? இது டார்ச் எல்லாம் இப்போ அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். நமக்கு தான் நல்ல லைட் இருக்க, நான் வேறு எதுவும் பூடகமாலாம் சொல்லலை, சாதாரணமாக சொல்கிறேன். நம்ம இவ்வளோ லைட்டில் டார்ச் அடிக்கிறதெல்லாம் நமக்கே தெரியல, இருட்டில் தான் டார்ச் அடிக்கணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை பற்றி அது அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம நம்ம மேட்ரை பார்ப்போம். கபாலி கோயில், குளம், தாமரை, அந்த பக்கம் திரும்பினா மரம், இலை, ரெட்டை இலை எப்படி இருக்குது அப்படி பார்ப்போம். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.